அந்த ஓம் சாந்தி ஓஷானால வந்து அதெல்லாம் வந்து நடிச்சிருப்பாரு. எனக்கு அது ஒரு ஃபேவரட் மூவி. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ தேங்க்யூ சோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. எனக்கும் அவர் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் சேட்டா. உங்க வாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினா அதுக்காகவே உங்ககிட்ட தேடி வந்தேன் நானு சாங் கேட்கலாம். அந்த ஓணம் சத்யால வந்து இருக்கிற ஒரு ஒரு எலிமெண்ட்டும் முக்கியம் இல்லை. அந்த இலை சாப்பாடு அந்த மாதிரி ஒரு வினீத், ஒரு சிவாங்கி, ஒரு அஸ்வின், ஒரு குஷி, ஒரு சித்து, ஒரு திங்கிண்டின்னு ஐ திங்க் அது ஒரு அணிவகுப்பாகவே ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. அண்ட் திரும்ப திரும்ப எனக்கு சிவாங்கியை பார்க்கும்பொழுது இந்த பாப் கல்ச்சர்ல ஒரு பயங்கர ஒரு ஐகானிக் ஃபிகர் சித்து வந்து வினீத் சேட்டா. ஏன்னா இவங்க த பர்சன் ஹர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவங்க ரசிகர்கள் மத்தியில நம்ம அதே மாதிரி பார்க்க முடியுது. அப்படி ஒரு ஓவர்வெல்மிங் லவ் அண்ட் சார்ம் அண்ட் கியூட்னஸ். ஸோ இது இது பார்க்க நல்லா இருக்கு. இன்டர்நெட் வேர்ல்டுல இதை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ சிவாங்கியோட ரசிகர்கள் பிரிங்ஸ் இன் அ லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், நியூனஸ் அண்ட் ஆல்சோ பாசிட்டிவிட்டி டு தி வேர்ல்ட் ஆஃப் இன்டர்நெட். சிவாங்கி அதுக்கு பாராட்டு. தேங்க் யூ சோ மச். அதுக்கு என்ன சப்போர்ட் பண்றவங்களுக்கும் என் வெல்விஷருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் சொல்லணும், இவ்வளோ லவ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ எல்லா கடவுளுக்கும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சோ மச். சேட்டா பத்தி பேசுறதுக்கு everybody knows body of work. He's one of the most complete filmmakers in the industry who can sing, write, act, direct, what not, produce ellame. Now what is it do IIT sar ang irukku inga varu varunga varsham varsham na varumbodhu ye varala illa naan guest alla illa I come to see the performances chumma chumma adha na solla varen adha da na solla varen avaru isai anga porakkudunga adha witness pandrathukku எல்லாரும் மாதிரியும் ஒரு பையன் மாட்டிக்கிட்டு அப்படியே பஸ்ல இறங்கி வந்து பாத்துட்டு போறாரு சிந்து. நம்ம மீட் பண்ணதே அந்த பஸ்ல தான் இல்ல அபிஷேக். ஆமா, we met in the bus and you spoke to me about சிந்து. சொல்லுங்க, சேட்டாவை வந்து பாட வைக்கணும், சிவானி வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஹிட் பாடு வேணும்னா உங்களுக்கு சிவாங்கி வேணும், அதை விட்டுருங்க. சேட்டாவை சூஸ் பண்ணதுக்கான காரணம் இல்ல, ஆக்சுவலா வந்து எனக்கு சாங் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு எனர்ஜெட்டிக்கா ஒரு சாங் ஒரு வாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து லைக் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு எனக்கு இந்த சாங் ஒரு நல்ல ஃபிளேவர்டா ஒரு புதுசா ஒரு வாய்ஸும் வேணும், லைக் சாங்க்கு நல்லா எனக்கு ரொம்ப கேட்சியா ஒரு வாய்ஸ் வேணும், எனர்ஜெட்டிக்கா கம்பா வேணும்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிருக்கோம். எனக்கு டக்குனு கொடுக்கும் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப ரீசெண்டா வந்ததுல எனக்கு அல்ல உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதுல இருந்து இது நம்ம ஓம் சாந்தி ஓஷானா டைம்ஸ்ல இருந்து அந்த டைம்ல இருந்து அந்த சாங்ஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சாங்க வச்சு நான் அவர் கூட ஒர்க் பண்ணிக்கலான்னு அந்த அந்த என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னோட விஷயம் நான் வந்து நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அண்ட் எனக்கு வந்து இது இது எனக்கு வந்து சாங்லேயும் வந்து அந்த எனர்ஜி அண்ட் அந்த அந்த கேரளா ஃப்ளேவர் வேணும் சிங்கிங்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சேட்டா என்கிட்ட ஃபர்ஸ்ட் பாடும் போதே என்ன சொன்னாங்கன்னா, சித்து எனக்கு தமிழ் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பர்ஃபெக்டா பாடுவேன், எதுனாலும் நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வேற லெவல்ல பாடிட்டாங்க ஆக்சுவலா. அது எனக்கு ரொம்ப வேற லெவலா. அதாவது நான் ஆமா நான் ஒரு லைன் ஒரு கரெக்ஷன் ஒண்ணு இருந்தது. அதாவது பாட்டு ரிலீஸ் ஒரு நாள் முன்னாடி போச்சுங்க இவருதான் கிழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னமா பாடி இருக்காரு என்ன டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சிவாங்கி நீங்க ஸ்டுடியோல இருந்திருக்கணும், அவரு பல்லவி சொல்லி கொடுக்கும் போது எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு ஆக்சுவலா சித்து சித்து மைண்ட்ல வந்து ஒரு ஒரு ஐடியா இருக்கு சாங் எப்படி டெலிவர் பண்ணோம்னு. எனக்கு வந்து அது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் சரணம் பாடிட்டு இருக்கும் போதுதான் ஓ இந்த 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 மீட்டர்லதான் வேணும் அது. எனக்கு சரணம் போன போதுதான் புரிஞ்சது. ஆஃப்டர் தட் வி டுக் த பல்லவி அகைன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேஷன்ஸ். எனக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் வந்து சரி 40 நிமிஷத்துல பாடி போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் 2-3 மணி நேரம் ஆச்சு என்ன வச்சு பாவம் வந்து கஷ்டப்பட்டாரு. எனக்கும் கிட்டத்தட்ட அந்த அந்த டைம் ஆச்சு. அண்ட் ஆஃப்டர் எவ்ரி டேக் இல்ல ப்ரோ இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா ப்ரோ, சாரி ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ, அண்ட் ஐ வில் பீ லைக் சித்து இட்ஸ் யுவர் சாங், நான் எவ்வளவு வேணாலும் பாடுறேன்.
இல்ல எனக்கு என்னன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு, ஐயோ ரொம்ப போட்டு படுத்துறேனோ அப்படின்ட்டு. அப்போ வந்து இல்ல உண்மையிலே சேட்டா வேற லெவல் எஃபோர்ட் எனக்கு வந்து, ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஃபார் தட் ஆக்சுவலா சீரியஸா. ரொம்ப ஹீ ஆக்சுவலி பேஷண்டா நான் எவ்வளவு கேட்டாலும் பொறுமையா பாடி கொடுத்து சரணம் பாடிட்டு அப்புறம் திருப்பி ரிக்வஸ்டட் பல்லவி பாடலாமான்னா ஹீ ஹிம்செல்ஃப் லைக் வாலண்டியர் அண்ட் பாடி முடிச்சுட்டு லைக் வி வேர் வெரி ஹாப்பி. ஆக்சுவலா அதேதான் இங்கேயும் சென்னையில ஒரு ஓணம் சத்யா சாப்பிடணும், அழகா கோயிலுக்கு போகணும், ஓணம் செலிப்ரேட் பண்ணணும். சித்து followed by rest of the G group. Okay, so part pananum. Okay, the part first actually nanu Ashwin nanu senda plan pannom. So chuma jolly ah or song pananum ena nanga vandu romba kannavisi kapratla irundhe nanga romba naalave plan pannanum solli aasa. Actually or so song we have to டூ டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு சாங் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அப்படிதான் அடிப்பொழி ஸ்டார்ட் ஆச்சு. அடிப்பொழி அப்படின்னு எப்படி வந்ததுன்னா, நாங்கள் வந்து ஏதாவது ஒரு சாங் பண்ணோம், அந்த சாங் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரீசன் வேணும். ஸோ நாம் வந்து அப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது இட்ஸ் அ குரூப் டிஸ்கஷன், அஸ்வின் நான் அப்புறம் வந்து எல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது, ஸோ நானும் அஸ்வின் அண்ணாவும் சரி ஓகே இதை வந்து நம்ம ஒரு ஜாலியாக ஒரு செலிப்ரேஷன் சாங்காக பண்ணலாம் அப்படின்னும் போது, வெரி நியரஸ்ட் செலிப்ரேஷன் சாங் வந்து ஓணமாக தான் இருந்தது. சரி ஓணம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஓணம் வந்து, ஏன்னா எனக்கும் பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையாளம் அண்ட் அந்த 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 லாங்குவேஜ், அதோட டிக்ஷன், அதோட எவ்ரி திங். ஐ ரியலி லவ் சேட்டாவோட சாங்கோட குடுக்கு சாங் அண்ட் நம்ம இவர் விஷ்ணுவோட ஒரு சாங் இருக்கு. ஆக்சுவலா அம்பிலின் ஒரு படத்துல வந்து ஞான் ஜாக்சன் இல்லடான்னு சொல்லிட்டு ஒரு சாங் விஷ்ணு ப்ரோ, சோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு சாங் ஒன்னு பண்ணலாம், செம்ம செலிப்ரேஷனா பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா டெவலப் பண்ண அப்படியே ஒவ்வொருத்தராக உள்ள ஜாயின் ஆனாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கோப்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பர்சனலாக அஸ்வினை நான் தேங்க் பண்ணோம், ஏன்னா ஹீ இஸ் த ஒன் ஹூ இனிஷியேட்டட் திஸ். அதுக்கப்புறம் வந்து அதை லைக் நிஜமாக்குனதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் திங்க் மியூசிக் ஃபார் தட் அண்ட் அதுக்கப்புறம் என்னோட டீம் பர்சனலி. ஸோ அவங்க ரஹ்மான் சார் எல்லாம் வந்து சிவாங்கிய வந்து நிறைய அப்ரிசியேட் பண்ணி இது பண்ணி எல்லாம் பேசியிருந்தாரு. அப்புறம் அவங்களோட சிங்கிங் அதெல்லாம் பாத்துட்டு எனக்கு வந்து நல்லா பாடுறாங்களே இருந்துச்சு. அப்புறம் கண்ணவீசி டைம்ல அவங்க கண்ணவீசி பாடினது இதெல்லாமே சென்டிமெண்ட்ல எனக்கு வந்து சரி ஓகே இதுல அவங்களை பாடலாமான்னு சொல்லிட்டு நானும் விக்னேஷும் பேசிட்டு இருக்கும் போது எங்களுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு நெருடல் கூப்பிட்டா வருவாங்களா, இந்த சாங் ரொம்ப ஷார்ட் போர்ஷன் சின்ன போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க இல்ல இல்ல உண்மையிலே அதான். அப்புறம் வந்து சரி ஓகே அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு கொஞ்சம் லைன்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் வந்து சரி ஓகே பாடலாமா கேட்டேன். சீன் எதுவுமே போடல, அவங்க வேற லெவல் தங்கம் குழந்தை அவங்க. அவங்க உடனே வந்து இல்லாத அந்த மூஞ்சி தான் அந்த தமிழ்நாட்டே நடந்ததுங்க. இல்ல இது அவர் சொல்லிட்டாரா? பேசுங்க.
யாரு சிவன் நீங்க பேசுங்க நீங்க